قال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم. طلع البدر علينا من ثنيات المدى وجب الشكر علينا ما دعا لله دا لا إله எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவார். ஆமீன். வானம் பூமியினுடைய ஆபாத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவார். அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்தில் இருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவார். அல்லாஹ்வின் பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான அருள் நிறைந்த இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு தருவாயில் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நபியின் இறுதி நாட்கள், அவர்களின் கடைசி காலம், அவர்களின் வஃபாத்தும் மரணமும் குறித்து இங்கே சில செய்திகள் உரையாற்றப்பட வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் பிறந்து தங்களது அருமையான சிறுபிராயத்தை பாதுகாத்து பக்குவப்படுத்தி ஒழுக்க சீலராக சிறுபிராயத்தில் அங்கீகாரம் பெறுகிறார்கள். வாழ்ந்தவர்கள் அழகிய ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்கள் தங்களது சிறுபிராயத்தை. வாலிபம் துவக்கமாகிற போது அவர்களின் அருமையான வாலிப காலம் மக்கா நகரில் மகத்துவம் பெற்று மக்காவின் வாலிபர்களில் தனி நிகர் பெற்ற வாலிபராக எல்லாருடைய பார்வையும் அன்னதாரின் மீது பட்டிருந்த அல்அமீன் அஸ்ஸாதிக் நம்பிக்கையாளர் என்ற பெயரை மக்காவாசிகளால் கொடுக்கப்பட்டார்கள். நம்பிக்கையாளர் என்ற பெயரை மக்காவாசிகளால், உண்மையாளர் என்ற பெயரை மக்காவாசிகளால் கொடுக்கப்பட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது 25 வயதில் 40 வயது மங்கையான அன்னை ஹதீஜாவை, இரண்டாம் தா ஹதீஜா அவர்களை, விதவை பெண்ணான ஹதீஜாவை தங்களது வாலிபத்தில் அவர்கள் திருமணம் அளிக்கிறார்கள். 25 வயதில் அன்னதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் கவனத்தில் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் வாலிபத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். நேர்மையான வாலிபராக, நேர்மையான வியாபாரியாக, நம்பகமான இளைஞராக தங்களை ஆக்கிக் கொண்டு 40 வயதில் நபித்துவம் பெறுகிறார்கள். அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமான இராவிலே ரசூல் இருக்கிற போது அவர்களுக்கு தோல் கொடுத்து அன்னை ஹதீஜா நிற்கிறார்கள். இரா புகையை பார்த்தால், அந்த மலையை பார்த்தால் ஏற முடியுமா என்று ஏறிட்டு பார்ப்பதற்கே தயக்கம் வரும். அந்த மலையில் பலமுறை ஏறி இறங்குவார்கள் அன்னை ஹதீஜா ராட்டியார். அன்னலாருக்காக, அவர்களின் வளத்திற்காக அங்கேதான் அல்லாஹ் நபித்துவத்தை வழங்கினார். நபித்துவம் என்ற போது நேற்று வரையிலும் போற்றியவர்கள், நேற்று வரையிலும் உயர்த்தியவர்கள், நேற்று வரையிலும் அல்லமீன் அசாதி நம்பகமானவர் என்றும் உண்மையாளர் என்றும் சொன்னவர்கள், நேற்று வரையிலும் அன்னலார் அவர்களுக்கெல்லாம் தோள் கொடுத்து உதவி செய்தார்களே அந்த மக்கள் நபியை இப்போது ஏற்க மறுத்தார்கள்.
வார்த்தைகளை வீசினார்கள், காயப்படுத்தினார்கள், நபி அவர்களுக்கு கங்கணத்தை கொடுத்தார்கள், உள்ளங்களை உடைக்கிறார்கள், மனதை சோதனை படுத்துகிறார்கள், அத்தனை ரணக்களத்திலும் பொறுமை இழக்காது நின்றார்கள். யாரையும் பழிவாங்க நினைக்கவில்லை, யாருக்கும் கையேந்தி அழிவை தேடவில்லை. அழித்து முனைந்தவர்களை, கல்லை தூக்கி போட்டவர்களை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்ட போதுதான் மக்காவிலும் மாணவி முடிசூடா மன்னராக திகழ்ந்தார்கள். மக்காவுடைய வாழ்க்கையை முடித்து மதீனத்து வாழ்க்கையை துவங்கிய போது வரவேற்பு மதீனா வாசிகள் தலாலில் வருவாழைனா சந்திரனே எங்கள் மீது உதயமாகிவிட்டது என்று மக்காவிலே இங்கே அடிக்கிறார்கள், விரட்டினார்கள், கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ் மாணவி மதீனாவை நோக்கி பயணமாக சென்ற போது மதீனத்து மக்கள் வீதியில் நின்று தலாலில் வருவாழைனா தப்படித்து வாழ்த்துகிறார்கள், எங்கள் மீது வானத்தின் சந்திரன் 14 இரவு சந்திரன் உதயமாகிவிட்டது என்று வாழ்த்தி வரவேற்று மதீனாவின் ஒவ்வொரு வீடுகளையும் அவர்கள் அலங்காரம் செய்து அன்னலார் நம்முடைய வீட்டில் கால் வைக்க வேண்டும் என்று பேராசை கொள்ளும் மக்களை மதீனாவில் உருவாக்கினார். மதீனா வாழ்க்கையில் மாணவி வந்து புகுந்த பின்னால் உலகத்தின் பேரரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள், உலகத்தின் பேரரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள். நீங்கள் ஈமானுக்கு வாருங்கள், இஸ்லாத்திற்கு வாருங்கள், வாராசீக மன்னருக்கு கடிதம், ரோம் நாட்டு மன்னருக்கு கடிதம், திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஷேகியத்து மன்னருக்கு கடிதம், உலகத்தின் வல்லரசு நாடுகளின் தலைவர்களுக்கெல்லாம் எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் வண்டியிட்டு படிக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரரசர்களுக்கு கடிதம் எழுதும் தகுதியை அல்லாஹ் கொடுத்தார். அப்படிப்பட்ட மகத்தான கடிதங்களை உலகத்து நாடுகளுக்கெல்லாம் எழுதி உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இஸ்லாமிய பேர் ஒளியை பிரகாசமாக்கினார்கள். அவர்களின் அற்புதமான வாழ்க்கையில் மனைவியர்களுக்கு முன்னால் ஒரு நல்ல கணவன் என்ற முத்திரையை பதித்தார்கள், பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு நல்ல தந்தை என்ற முத்தாய்ப்பான பெயரை பெற்றார்கள், தோழர்களுக்கு முன்னால் அருமையான நண்பர் என்ற பெயரை பெறுகிறார்கள். இங்கே மொத்தத்தில் மனித உடல் மாணவி இல்லாத ஒரு மக்காவை பார்க்க முடியாது, மாணவி இல்லாத மதீனாவை பார்க்க முடியாது, மாணவி இல்லாத அவர்களின் ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் அவர்கள் கொஞ்சம் கூட மனதில் இடம் கொடுக்க முடியாத இடத்தை பெற்றுவிட்டார்கள். எப்படி நபியை மறக்க முடியும்? அவர்களினுடைய கிட்டத்தட்ட 60 கால வாழ்க்கையில் அன்னலாரோடு இரண்டரை கலந்து விட்டார்கள் தோழர்கள், குடும்பத்தார்கள், உறவுகள். உலகத்தில் இருந்து பல பாகங்களில் தன் குடும்பத்தை, தன் மனைவியை, தன் மக்களை விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்தாகி புறப்பட்டு பயணமாகி நபியே நெறி என்று இருந்த பல்லாயிர மக்களின் இதயங்களில் இடம்பிடித்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு மதீனாவில் வந்து தஞ்சம் புகுந்த பல்லாயிர நபி தோழர்கள் ஒண்ணுமே வேண்டாம், நபியின் திருமுகம் மட்டும் பார்த்தால் போதும் என்று நினைத்தவர்கள், துடித்தவர்கள், பசி கூட எங்களுக்கு போய்விடும் உமா நபியின் முகத்தை பார்த்தால் என்று பெரும் இயக்கத்தில் மதீனாவில் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத மதீனாவை எப்படித்தான் காண்பார்களோ, நபி இல்லாத மதீனா எப்படி இருக்குமோ, பெருமானார் எப்போதாவது தங்களது இறுதி நாட்களை பற்றி பேசுவார்கள் என்றால், தங்கள் மரணம் குறித்து சொல்லி விடுவார்கள் என்றால் துடித்து போய்விடுவார்கள் அந்த தோழர்கள். தங்களது இறுதி ஹஜ்ஜின் போது சொல்வார்கள், பொது அந்நிய மனாசிக்கும் ஹஜ்ஜி கடமைகளை என்னை பார்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். தங்களது இறுதி ஹஜ்ஜிலே சொல்கிறார்கள், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜி விதிகளை எடுங்கள், நான் எப்படி செய்கிறேன், எப்படி மினாவிலே இருக்கிறேன், எப்படி முஸ்லிமாவிலே இருக்கிறேன், எப்படி ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறேன், எப்படி தவாம் செய்கிறேன், என்னை பார்த்து உங்கள் ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் அதற்கு ஜாபிருக்கு முன்னால் சொல்வார்கள், ஏன் தெரியுமா, இந்த ஆண்டுக்கு பின்னால் அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜி செய்வேன் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த வார்த்தையை தான் கேட்ட போது இரத்தோடு உணர்வோடு ஆர்வத்தோடு அன்னலாரோடு ஹஜ்ஜி செய்கிறோம் என்ற மனநிறைவோடு நின்ற தோழர்கள் அப்படியே மனம் உடைந்து போகிறார். அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா, ஹஜ்ஜி செய்வேனா என்று என்னால் சொல்ல இயலவில்லை தோழர்களே, என்னிடத்தில் இருந்த ஹஜ்ஜை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அந்த வார்த்தையை கூட ஜீரணித்துக் கொள்ள முடியாத தோழர்கள் எப்படித்தான் அன்னலாரின் நிரந்தர பிரிவை தாங்கிக் கொண்டார்களோ, எப்படித்தான் தாங்கிக் கொண்டார்களோ. பாதி முடிஞ்ச அவர்களுந்தாகும் அவர்களை வாகனத்திலே உட்கார வைத்து தாங்கள் கீழே நடந்து யமன் தேசத்தை நோக்கி பயணமாக சொன்னார்கள், இஸ்லாத்தை கொண்டு யமனிலே சொல்வதற்காக, யமன் தேசத்தில் இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக பாதி முடிஞ்ச அவளை உட்கார வைத்து அன்னலார் கீழே நடந்து வருகிறார்கள்.
மதீனா எல்லை வரையிலும் வந்து மதீனா எல்லையிலிருந்து அவர்களை வழி அனுப்புகிறார்கள். யமனை நோக்கி வழி அனுப்புகிற போது கடைசி வார்த்தை, மாணவர்களே நீங்களும் நானும் சந்திக்கும் சந்திப்பில் இது கடைசியாகவும் இருக்கலாம் என்றார். இந்த சந்திப்பு கடைசியாக பின்னால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்தால் என் மன்னரை கடக்கும் நிலையும் ஏற்படலாம், என்னை சந்திக்காமலும் போகலாம் என்ற போது மாதம் முடிஞ்சவள் கண்ணீர் வடித்து விட்டு வாகனத்தில் இருந்து இறங்க முயல்கிறார்கள். வேண்டாம் நாயகமே, நான் எவனுக்கு போகவில்லை, நான் எவனுக்கு போகவில்லை, எப்படி நபியை பிரிந்து போக முடியும், அதிலும் இனிமே வந்தால் நீங்கள் என்னை சந்திக்காத போகிற நிலையும் வரலாம். புறப்படுங்கள், உங்களை கொண்டு ஒருவருக்கு நேர்வழி கிடைக்குமையானால், நான் இல்லாமல் போனாலும் என் மக்கள் ஒருவர் கூட நரகம் போக, உங்களை கொண்டு ஒருவருக்கு நேர்வழி கிடைக்குமையானால் கைரும்பினத்தும் யாருமாகும்யா, அது இந்த உலகத்தில் எல்லாமே மேலானது என் தோழரே, புறப்படுங்கள் என்று கண்ணீர் மல்க அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். மாணவர்களே, கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரமதானில் நபி அவர்களுக்கு ஒவ்வொரு ரமதானிலும் திருக்குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்பதுண்டு. அந்த ரமதானில் அண்டலால் ஒருமுறை குர்ஆனை ஓதி கேட்கிற பழக்கம் உண்டு. அவர்களின் கடைசி ரமதானில் இரண்டு முறை திருக்குர்ஆன் ஓதி கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் மகள் ஃபாத்திமா இடத்தில் சொன்ன போது, ஃபாத்திமா ஏனென்று கேட்ட போது, இல்லை இது கடைசி ரமதானாக இருக்கலாம் என்ற போது, தாங்கிக் கொள்ளுவோம் ஃபாத்திமாவின் இதயம், தங்களது மரணம் குறித்து எப்போதாவது அறிவிப்பார்கள் என்றால் தாங்கிக் கொள்ள முடியாது துடித்து போகிறார்கள் சகாபிகள். அவர்களின் நிரந்தர பிரிவை எப்படி தாங்கி இருப்பார்கள்? அருமையானவர்களே, தங்களது கடைசி நாளம் ராத்திரி நேரம் வருகிறார்கள். அதற்கு அபூ உபைகாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், வீட்டு கதவை தட்டுகிறார்கள். இரவு நடுநிசை நேரம், அபூ உபைகா யார் இப்போது வந்திருப்பார்கள், இந்த நடுநிசை இரவிலே வீட்டு கதவை தட்டு போவது யார் என்று அவர்கள் பதறி போய் கதவை திறந்தால் நமது உயிருக்கு மேலான காருடைய சீலர் சல்லல்லா அலைஹி வஸல்லம் வாசலில் இருக்கிறார்கள். அபூ உபைகா பாருங்கள், எங்கே நாயகமே பாருங்கள் என்று பின்னால் அழைத்து சென்றார்கள். நான் பின்னாலேயே சென்றேன், எங்கே போகிறார்கள், நடுராத்திரியிலே மாணவி நம்மை அழைத்து போகிறார்களே, எங்கே கொண்டு போகிறார்கள் என்று பார்த்தேன். உண்மையில் கவலையும் ஆச்சரியமோ, அவர்களுடைய 10,000 சஹாபாக்கள் அடக்கமாயிருக்கிற ஜன்னத்துல் பக்கி என்ற கபருக்கு அழைத்து சென்றார். 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பக்கியிலே போய் நின்று நபி அவர்கள் பேசுகிறார்கள், என் தோழர்களே, என் தோழர்களே என்று பேசியதை நான் கேட்டேன், எனக்குள்ளால் பயம் வந்தது, நீங்கள் எனக்கு முந்தி போகிவிட்டீர்கள், நான் உங்களை எல்லாம் சந்திக்க வருகிறேன் என்று அவர்கள் அந்த தோழர்களிடத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்ததை கேட்டு என் இதயம் தாங்கவில்லை. கொஞ்ச நேரம் பேசியதற்கு பின்னால் என்னிடத்தில் கேட்டார்கள், அபூ உபைகா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கேட்டார்கள். என்ன நாயகமே என்று கவலையோடு கேட்டேன். அல்லாஹ் என்னிடத்தில் இப்போது சொன்னான், அவர்களே உங்களுக்கு நான் இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் நான் மபாதி ஹஸா இன் துன்யா, மபாதி ஹஸா இன் துன்யா, இந்த உலகத்தில் பொக்கிஷங்கள் அனைத்தின் தரவுகோளையும் உங்களிடத்தில் கொடுக்கிறேன். என்னை சந்திப்பதற்கு மத்தியிலும் நான் உங்களுக்கு விருப்பம் அளிக்கிறேன், நீங்கள் விரும்பினால் இந்த உலகத்தில் எல்லா பொக்கிஷங்களையும் கையில் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் ஆளுங்கள், நீங்கள் வாழுங்கள், உலகம் இருக்கும் வரையும் ஆளுங்கள் வாழுங்கள், அதற்கு பின்னால் நீங்கள் வந்தால் சொர்க்கம் தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் சொன்னால் நீங்கள் விரும்பினால் என்னை சந்திப்பதற்கு இப்போதும் வரலாம் என்று சொன்னார். அதற்கு அபூ உபைகா
அலங்கத்தோடு சொன்னார்கள். பகத்தர் யார் ரசூல் அல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, அல்ஹுதமி துன்யா, இந்த உலகம் வாழும் காலமெல்லாம் உலகத்தில் இருப்பேன் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னேன். உலகம் இருக்கிற வரையிலும் எத்தனை கோடி மக்கள் இங்கே வருவார்களோ அத்தனை பேர்களும் உங்களை பார்க்கலாமே, நீங்கள் இருப்பதை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னேன். அப்படி சொன்ன போது ரசூல் சொன்னார்கள், பகத்தர் சொல்லிதா ரப்பி, என் அன்பு தோழரே உங்களுக்கு தெரியுமா, என் ரப்பின் சந்திப்பையே தேர்ந்தெடுத்து முடித்து விட்டேன், என் ரப்பின் சந்திப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்வார்கள். மூன்று இரவுகள் அதற்கு அபு மோஹிபாவுடைய வீட்டை தட்டி தட்டி கூட்டு போய் மூணாவது இரவு இத்தனை செய்தியுடன் வீட்டுக்கு வருகிறார்கள். அடுத்த நாள் காலை படுத்தவர்கள் உடல்நலம் குறைவானார்கள், உடல்நலம் பாதிக்கப்படுகிறார்கள். அன்னை மைமூனாவுடைய வீட்டில் சபர் மாதம் பத்தொன்பதுல போய் தங்குகிறார்கள். சபர் மாதம் பத்தொன்பது திரை பத்தொன்பது சைபி மைமூனாவதியும் தான் அவளுடைய வீட்டிலே தான் தங்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் தலைவலி, நபி அவர்களுக்கு முதல்ல தலைவலி தான் ஏற்பட்டது, தலையிலே ரொம்ப பாரம் கனம், தலைவலியால் அப்பப்போ பள்ளிவாசலுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துடுவாங்க. சிரமத்துக்கு மத்தியில் பள்ளிவாசலுக்கே வந்தார்கள். அப்படி வந்து கொண்டே இருக்கிற காலம் ஒரு நாள் தன் மனைவியர்களை எல்லாம் கூப்பிட விட்டார்கள். எல்லா மனைவியர்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவியருடைய வீட்டுக்கு போக வேண்டிய கடமை இருக்கிறது, மனைவியர்களுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். எல்லா மனைவியர்களையும் கூப்பிட விடுகிறார்கள். கூப்பிட்டு மக்கள் மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், எங்களெல்லாம் எனக்கு ஒரு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் பயந்து போனோம், என்ன கேட்கிறீர்கள் நாயகமே, நாங்கள் என்ன உங்களுக்கு அனுமதி தர வேண்டும். ஆம், எனக்கு ஒரு அனுமதி வேணும், எனக்கு உடல்நலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, நான் எல்லா வீட்டுக்கும் வருகிற வாய்ப்புகள் இப்போது இல்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக சம்மதம் அனுமதியும் தர வேண்டும், நான் என் மனைவி ஆயிஷா வீட்டில் போய் படுக்க விரும்புகிறேன் என்றார். என் மனைவி ஆயிஷா வீட்டில் படுக்க விரும்புகிறேன். அபிமார்கள் எங்கே வாழ்கிறார்களோ எங்கே மரணிக்கிறார்களோ அங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நபி சொல்லியிருக்கிறார்கள். நான் என் மனைவி ஆயிஷா வீட்டிலே படுக்க அனுமதித்தார்கள் என்று கேட்டான். அந்த நேரத்திலும் நீதி தவறாதவர்கள் தன் மனைவிமார்களிடத்து நான் அங்கேதான் போக வேண்டும் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி சொல்லவில்லை, நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்றார்கள். எல்லா மனைவியர்களும் மனமுகந்து அனுமதி தந்த போதுதான், அப்போதுதான் அதுவரையும் நபியுடைய உடல்நிலையில் மாற்றம் தெரியவில்லை, பள்ளிக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் என்னை ஆயிஷாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். பாருங்கள் என்று கூப்பிட்ட போதுதான் நபி அவர்கள், என்னுடைய அப்பாஸை கூப்பிடுங்கள் என்கிறார்கள், அதற்கு அலியை கூப்பிடுங்கள் என்றார்கள். அப்பாஸும் அலியும் வருகிறார்கள். ஹா என்றார்கள், கையை நீட்டி கையை பிடியுங்கள் என்றார்கள். இரண்டு பேர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து நபி அவர்களை தூக்கிய போதுதான் எங்களுக்கே தெரிந்தது, வஹத்த ஹிஜ்ரா, அன்னலாரின் கால் பூமியில் நிற்கவில்லை, கால் நிற்கவில்லை. உமானது இத்தனை காலம் அன்னவர்கள் ஓடி ஆடி வந்தவர்கள், சமுதாயத்தை பண்படுத்துவதிலும் பதப்படுத்துவதிலும் பக்குவப்படுத்துவதிலும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையை சீராக்குவதிலும் நடையாக நடந்தவர்கள், வீடு வீடாக ஏறி மக்களுக்கு தீனை கொண்டு சேர்த்தவர்கள், பல முறை ஒரு வீட்டில் அனுமதி கொடுக்காத போது இன்னொரு முறை போய் வீட்டை தட்டி அல்லாஹ்வை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் எழுந்திருக்கிறார்கள், நடக்க முடியாமலாக இருக்கிறார்கள். இரண்டு கால்களும் பூமியிலே ஓடி ஓடு விழித்தவாறே ரெண்டு பேரும் தங்களது புஜத்திலே அதிர்ந்த அலியின் புஜத்தில் அன்னலாரின் ஒரு கை இன்னொரு கை அம்மாசின் புஜத்தில் வைத்து அப்படியே கால் பூமியிலே தன்னதரை இழுத்துக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு ஆயிஷாவுடைய வீட்டுக்கு அன்னலார் வந்து சேர்கிறார்கள். சேர்ந்த போது சொன்னார்கள், ஆயிஷா என்னை நீங்கள் குளிக்க வையுங்கள் என்றார். என்னை குளிக்க வையுங்கள், ஏழு மாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குளிக்க வையுங்கள், ஏழு மாத்திர தண்ணீரையும் திறந்து இருக்க கூடாது, மூடி போடப்பட்டு ஏழு மாத்திரத்தில் தண்ணீர் வைத்து, இதெல்லாம் புகாரி ஷரீஃபிலே வரும் செய்தி, மூடி திறக்காத ஏழு மாத்திரத்தில் தண்ணீர் வைத்து என்னை குளிக்க வையுங்கள் என்று சொன்ன போது நாங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்தோம், செய்து நபி அவர்கள் குளிக்க விரும்புகிறார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டோம், இல்லை நான் ஒரு முறை என் தோழர்களை எல்லாம் சந்திக்கிறேன், இந்த கடைசி காலத்திலும் நான் என் தோழர்களை ஒரு முறை சந்திக்க வேண்டும், என்னை குளிக்க வையுங்கள் என்றார். நாங்கள் ஏழு மாத்திரத்தில் வாய் திறக்காத மாத்திரத்தில் தண்ணீரை வைத்து சர்க்காரை ஆதரவு சட்டங்களை நாங்கள் குளிக்க வைப்பதற்கு சொன்னோம், நாயகமே தண்ணீர் வைத்து விட்டோம் என்று சொன்னோம். கண்மணி, அப்படியானால் என்னை அழைத்து செல்லுங்கள், நபி அவர்களை நாங்கள் கை தாங்கலாக தூக்கி அவர்களை கையில் வைத்து கொண்டு போக அழைத்த போது ஒரு சில எட்டுகள் காலை இழுத்து இழுத்து வைத்தவர்கள் அலை
அப்படியே மயக்கமாய் சாய்த்து விட்டார். நாங்கள் நெஞ்சோடு சாய்த்துக் கொண்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, மயக்கத்தோடு அவர்கள் சாய்ந்த போது நெஞ்சோடு அழைத்துக் கொண்டோம் காத்தமுன் நபியின் அவர்களை, அப்படியே கீழே வைத்துக் கொண்டோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே அப்படியே படிகளை சாய்த்து கொஞ்ச நேரம் அவர்கள் உணர்வு இல்லை, மயக்கமாகி இருக்கிறார்கள். மடியிலே சாய்த்து நெஞ்சோடு நெஞ்சால் ஆயிஷா நாய் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒன்றும் அனுப்படவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியவில்லை. நபி அவர்கள் மயக்கத்திலிருந்து தெளிவு பெறவில்லை. குளிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட பின்னாலே கொஞ்ச நேரம் மயக்கம் தெளித்தார்கள். தெளிந்த போது கேட்கிறார்கள், தண்ணீர் வைத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆமநாயகமே என்றோம், என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றார்கள். மீண்டும் நாங்கள் உற்சாகமாக அவர்களை கைத்தாக்களாக தூக்கி ஒரு சில எட்டுகள் தான் காலை கொஞ்சம் இழுத்து வைத்தார்கள். பொகுஷியாலே மீண்டும் மயக்கமாகிவிட்டார். அப்படியே அவர்களை தாங்கிக் கொண்டோம். மூணாவது மயக்கத்தெளிந்து இரண்டாவது கேட்கிறார்கள், தண்ணி வைத்து விட்டீர்களா? மூணாவதும் அழைத்து சென்றோம். கொண்டு வந்து அவர்களை குளிக்க வைத்தோம். குளிக்க வைத்தோம் அன்றைக்கு தெளிவானார்கள். குளித்து பின்னால் பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளிவாசலுக்கு கைத்தாங்களில் வந்து வெம்பர்படியிலே ஏற முடியாமல் கடைசி படியில் இருந்து கொண்டார். கடைசி படியில் ஹத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போது சஹாபிகள் எல்லாம் பள்ளியில் நிரம்பி இருக்கிறார்கள். தோழர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி மட்டும் சொல்கிறார்கள், தோழர்களே இன்னாப்தன் ஒரு அடியார், ஒரு அடியார் அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தினுடைய அலங்காரங்களை எல்லாம் கொடுத்தான். உலகத்தின் சந்தோஷங்களை, சுவிச்சங்களை, செல்வாக்குகளை, செழிப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டு என்னை சந்திப்பதை நீங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொன்னான். அந்த அடியார் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்னான். அப்படி சொன்ன போது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். சைதுனா அபூபக்கர் சித்தீக் மாத்திரம் அழுகிறார். அங்கே கூடியிருந்த சஹாபிகள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் இந்த அபூபக்கர் அழுகிறார்? நபி அப்படி என்ன சொல்லிவிட்டார்கள்? யாரோ ஒரு அடியாருக்கு உலகத்தின் செழிப்புகளை, செல்வாக்கை கொடுத்தான், அல்லாஹ்வுடைய சந்திப்பை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றுதானே சொன்னார்கள். அபூபக்கர் ஏன் அழுகிறார்கள் என்று எல்லோரும் கேட்டோம். அதற்கு பின்னால் தான் விளங்கியது, தான் அபூபக்கர் அழகுனா என்று எல்லோரும் இவர் அபூபக்கருக்கு விளக்கம் இருந்ததாக விளங்கினோம். நபி தன்னைத்தான் சொன்னார்கள் என்று அபூபக்கர் சொன்னவுடனேயே விளங்கி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பிரசங்கத்தை குறித்து வீட்டில் ஈடு திரும்பினார்கள். வீட்டிலே போன ஹாத்தமுன் நபியின் கைத்தாங்களாக ரெண்டு பேர் அவர் துணையோடு ஒவ்வொரு வசதிக்கும் பள்ளிக்கு வருவார். பள்ளிக்கு வருவதும் மீண்டும் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு செல்வதும். இப்படி நபி அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடலிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த உடல் மாற்றங்களை பார்க்க பார்க்க அதீனத்து பெண்கள் பல பேர் நபி அவர்களுடைய இந்த நிலைகளை கேட்டு பல பெண்களுக்கு உடல்நிலை குறைவு இல்லாமல் போய்விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த பலகீனம், நபி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடைசி வியாதி, ஒவ்வொருவர்களுக்கும் தங்களுடைய வலிமையை இழக்கிறார்கள். மதீனத்து சிறுவர்கள் எல்லாம் நபி அவர்களை காணுவதற்காக வீடு தேடி வந்து நிற்கிறார்கள். ஹாத்தமுன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்குமாக போயிருந்தவர்கள். அன்றைக்கு வியாழக்கிழமை, நபி அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கூடுதலாக சிரமமாக்கி பள்ளிவாசலிலே பிலால் வாங்க சொல்கிறார்கள். லொஹருடைய வாங்க சொல்லி முடித்து விட்டு நபி அவர்கள் வந்த பின்னால்தான் இக்காமத்து சொல்வது. நபி அவர்கள் வர வேண்டும் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். நபி அவர்களை காணவில்லை. இரண்டு தோழர்களின் கைத்தாங்களில் வருவார்கள். பள்ளியில் இருந்து சாபாக்கள் எல்லோரும் எட்டி பார்க்கிறார்கள். நபியுடைய வீடு பள்ளிவாசலோடு ஒட்டிதான் வீடு. எட்டி பார்க்கிறார்கள், நபியை வர காணவில்லை. மீண்டும் ஒருக்க பார்க்கிறார்கள். நேரத்தை பார்த்தால் ஒவ்வொருடைய நேரம் ரொம்ப தாமதமாகிக் கொண்டிருக்க ஹஸரத் பிலால் இங்கிருந்து வீட்டுக்கு ஓடுகிறார்கள். நபியுடைய வீட்டு வாசல் கூட்டி இருக்க கதவை தட்டுகிறார்கள். உள்ளே இருந்து பாத்திமானாய் கேட்கிறார்கள், மண்பில் வா, வாசலிலே யார் நிற்கிறார் என்று கேட்கிறார்கள் பாத்திமானாய். அதற்கு பிலால் சொன்னார்கள், நான் பிலால் நிற்கிறேன். என்ன பிலாலே என்று கேட்டார்கள். பள்ளி வாசலிலே சாமிகள் நபி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் கழிந்திருக்கிறார். ஒவ்வொருடைய நேரம் முடிந்து விடுமோ என்ற பயம் இருக்கிறார். நபி அவர்கள் வராமல் பள்ளி வாசலில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் சஹாபிகள். நபி அழைத்துச் செல்ல வந்தேன் என்ற போது, யா பிலால் தெரியவில்லை, பாத்திமா நாயிட்டு நபி கஷ்டப்படுறாங்க, போக நான் பள்ளிக்கு வந்தேன், இங்கு இருக்கும் தோழர்கள் எல்லாம் என்ன ஆச்சு பிலாலே என்று கேட்கிறார்கள். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை.
பேசுவதற்கு நாவும் இடமில்லை. நான் மௌனம் காத்தேன். மீண்டும் நேரம் அதிகமான போது மீண்டும் ஓடி வந்து கதவை தட்டினேன். யார் என்று கேட்டார்கள். பிலால் என்றேன். என்ன என்று கேட்கிறார்கள். இன்னும் தொழுகை நடக்கவில்லை, இன்னும் தொழுகை நடக்கவில்லை, நபியை அழைத்துச் செல்லலாம் என்று வந்தேன். பிலாலே, நான் ஏற்கனவே சொன்னேனே, நபி கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் என்று மீண்டும் பாத்திமான் ஆகிட்டல்ல. நான் பள்ளிக்கு ஓடி வந்தேன். இங்கும் அங்குமாக அழைத்து கொண்டிருக்கிறேன். வேறு யாரும் என்ன செய்ய வேண்டும் என்றும் கூட எங்களுக்கு அடப்படவில்லை. அதற்கு பின்னால் மீண்டும் ஓடி வந்து கதவை தட்டினேன். என்ன பிலால், நான் பிலால் தான், என்ன நான் சொன்னேனே என்று பாத்திமா சொன்ன போது, அப்போது நபி கேட்கிறார்கள், யார் மன்பில் பாபின், யார் என்று கேட்டார். நான் பிலால் வந்திருக்கிறேன் நாயகமே, பள்ளிவாசலே கவலையில் இருக்கிறது, தோழர்கள் எல்லாம் இன்னும் வரையிலும் முகூர்த்தமில்லை, தங்களது வருகை காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் வர வேண்டும் என்பதில் அத்தனை அக்கறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அப்போதுதான் வாய் திறந்து, பிலாலே என்னால முடியல, பிலாலே இன்னி மஸ்கூர் பின் அஃபி, கொஞ்சம் சிரமம் இருக்கிறது பிலால். நூர் அபூபக்கரை யூசல்லிய பின்னால் அதற்கு அபூபக்கரை என்னுடைய இமாமத்து பணி செய்ய சொல்லுங்கள் என்றார். துடித்து போனேன். என் தலையிலே கை வைத்து நான் சொன்னேன், என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்க வேண்டுமா? அண்ணலால் இல்லாத இம்மாமத்தை நாங்கள் எப்படி சந்திக்க முடியும்? நபி இல்லாமல் எப்படி தொழ முடியும்? நபி அவர்கள் சொல்வார்களா என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் தொழுகை பதாவாகிவிடுமோ என்று பயந்த போது அவர்கள் மக்களுக்கு இமாமத்து செய்வதற்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன போது தலையிலே கை வைத்து ஓடி வந்தேன். என் தாய் என்னை பெற்றிருக்க கூடாதே என்று சத்தமிட்டேன். பள்ளியில் இருப்பவர்கள் என்ன பிலால், என்ன பிலால் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலா வர முடியவில்லை என்றேன். அவ்வளவுதான், அத்தனை பேர்கள் கண்களும் குளமாகிவிட்டனர். சிலரை பார்த்து 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 இன்பம் கண்டவர்கள் இல்லையா? நபியை இமாமாக நிறுத்தி அழுது கண்டவர்கள் இல்லை. அந்த இடத்தில் வேறு யாரும் நின்றதில்லை. வேறு யாரையும் இமாமாக நிறுத்தி அவர்கள் தொழுதவில்லை. அபூபக்கரை இமாமாக நிற்க சொல்லுங்கள் என்று நபி சொல்லிவிட்டார்கள். அது இறங்கிய உள்ளம், அபூபக்கரின் உள்ளம் தாங்கிக் கொள்ள முடியாத அபூபக்கர் ரொம்ப உள்ளத்தால் நபியின் மீது இஷ்க் உள்ளவர்கள், காதல் உள்ளவர்கள். அபூபக்கருக்கு ஒன்றுமே ஓடவில்லை. இது நபியின் கட்டளை, என்ன செய்ய முடியும்? அபூபக்கர் அவர்களை மக்கள் எல்லாம் முன்னாலே நிறுத்துகிறார்கள். இத்தனை நெருக்கடியிலும் தொழுகை காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு பிலால் இமாமத்தை சொல்ல அபூபக்கர் முன்னேறி மிஹ்ராபுக்கு வருகிறார். ஃபலம்மா ரஆ மிஹ்ராப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலியன் அன் ரசூலில்லாஹ், அபூபக்கர் அவர்கள் முன்னாலே வந்து மிஹ்ராபை பார்க்கிறார்கள். நபி இல்லாத மிஹ்ராபை பார்த்தபோது, நபிகள் நாயகமே என்று தொழ வைத்த மிஹ்ராபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத அந்த இடத்தில் தான் இன்று இமாமத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வந்து அந்த இடத்தில் வந்து தக்பீர் கட்ட வந்தார்கள். பெருமானார் இல்லாத அந்த மிஹ்ராபு காலியாக இருப்பதை கண்ட அபூபக்கர் தாங்கிக் கொள்ள முடியாத மயக்கத்தில் அப்படி முகப்புற மிஹ்ராபில் விழுந்து விட்டார். மிஹ்ராபிலே விழுகிறார். பள்ளிவாசலில் ஒரே கூச்சல், ஒரே சப்தம், இமாமத்தை செய்ய வேண்டும். அபூபக்கர் விழுந்து கிடக்கிறார்கள். அபூபக்கர் மூச்சையாக இருக்கிறார்கள். உள்ளன்பு, தூய்மையான இதயத்தினுடைய அன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகஸ்துரியாக யாரும் நேசிக்கவில்லை. இதயத்தில் இடம் கொடுக்க சொன்னான் அல்லாஹ். அந்நபியு அவுலாவில் மோமினீனவின் அன்பு செய்யும் உயிரை விடவும் நபி மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் நமக்கு அப்படி நசீபை வழங்குவானா? உயிரை விடவும் மேலானவர்கள் என்பதை அந்த சஹாபாக்கள் காட்டினார்கள். விழுந்து விட்டார்கள் அபூபக்கர் மிஹ்ராபிலே. ஒரே சலசலப்பு பள்ளியில் இமாமத்து நிறைவேறவில்லை. அபூபக்கரை இப்போது எழுப்ப வேண்டும், மயக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் மேலோங்க அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், அங்கே என்ன சப்தம் என்று கேட்கிறார். அங்கே என்ன சப்தம்? இங்கே நபியுடைய ஹாலாத்தை சொல்லப்பட்டு அபூபக்கர் இப்படிப்பட்ட கட்டத்தில் விழுந்து விட்டார்கள். அப்படியானால் என்னை அழைத்து செல்லுங்கள் என்கிறார். என்னை அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கைத்தாங்களில் சிரமத்துக்கு மத்தியில் அன்றைக்கும் பள்ளிக்கு வருகிறார்கள்.
அதுதான் நபி தொலைவைத்த கடைசி தொழில். அன்றைக்கும் பள்ளிக்கு வருகிறார், முடியாத கட்டம், அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிறார்கள் என்ற செய்தி அபூபக்கர் காதில் தான் விழுந்தது. எங்கே போனதோ மயக்கம் எழுந்திருந்து விட்டார்கள். நபி அவர்கள் உள்ளே இருக்க அபூபக்கர் முகப்பிராக, நபி இமாமாக, நபி இமாம் அந்த சத்தம் மெதுவாக வரும். அபூபக்கர் தக்பீரை எடுத்து கொடுக்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தொழுகையை முடிக்கிறார்கள். அன்றைய தொழுகையை முடித்து அவர்கள் வீடு திரும்ப சாபாக்களுக்கு மத்தியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வேண்டும் என்ற பேரவா ஏற்பட்டது. அவர்கள் அதற்காக அடுத்தடுத்த வக்துகளில் வர முடியாத சிரமங்கள். நபி வீட்டிலே இருக்கிறார்கள். இங்கு வீட்டினுடைய நிலைமை குறித்து ஆயிஷா சொல்கிறார்கள், வீட்டினுடைய நிலைமையோ நாளுக்கு நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் உடல்நல குறைவாகும் போது மருந்து கொடுப்போம், அந்த மருந்து கொஞ்சம் குணமாயிடும். நபியுடைய காலில் கொஞ்சம் வலி இருக்குது, அதனால ஒரு மருந்து கொடுத்தா அந்த கால்முடி குணமாகும். அந்த மருந்தை நபிக்கு நாங்கள் கொடுக்க சென்றோம், வேண்டாம் என்றார்கள். எனக்கு இப்போது மருந்து கொடுக்காதீர்கள் என்றார்கள். அதுவெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் மனசுக்கு கனமாக இருக்கிறது. நாங்கள் தண்ணீர் குடிப்ப கூட எங்களுக்கு விருப்பம் வரவில்லை, நாங்கள் ஒரு சில தினங்கள் சாப்பிடவே இல்லை. நான் மாத்திரமா சாப்பிடவில்லை, மதீனத்தில் பல வீடுகளில் அடுப்பே எரியவில்லை, மதீனத்தில் பல வீடுகளில் அடுப்பு எரியவில்லை, நாங்கள் சாப்பிடவும் இல்லை. நபி அவர்களுக்கு மருந்து கொடுத்தோம், மறுத்தார்கள், எங்களால் தாங்க இயலவில்லை, மருந்து கொடுத்தாலும் கொஞ்சம் குணம் கிடைக்குமே, எழுந்திருப்பார்களே, நடப்பார்களே என்று கொஞ்சம் அவர்கள் மயக்கமாக இருக்கும் போது நாங்கள் மனைவிமார்களெல்லாம் சேர்ந்து நபியை கட்டாயமாக வாயை பிளந்து அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி இருக்க நாங்கள் மருந்தை உள்ளே கொடுத்து விட்டோம். எப்படியாவது சுகம் கிடைக்கட்டுமே. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் தெளிந்து உடனே வேகப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் நபியுடைய கட்டளை எத்தனை புனிதமானது, நான் மருந்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேனா இல்லையா என்று கேட்கிறார்கள். பேச முடியாத நாதலும் அந்த நேரத்திலும், பேச முடியாத நாதலும் அந்த நேரத்திலும், நான் மருந்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேனா இல்லையா, என்னுடைய செய்தி எப்படிப்பட்டது, நான் ஒரு நபி, நான் எந்த கட்டத்தில் சொன்னாலும் அந்த செய்தி உண்மையானது என்பதை கட்டாயப்படுத்துகிறார்கள். வேண்டாம் என்று சொன்னேனா இல்லையா, நான் உங்களை அலம் அன்ஹக்கும் நீங்கள் எனக்கு மருந்து கொடுப்பதற்கு நான் தடுக்கவில்லையா என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம், அந்தவா நாயகமே, நோயாளிகள் பொதுவாக மருந்து கொடுக்க கஷ்டப்படுவாங்க, நோயாளிகள் மருந்தை வெறுக்கத்தானே செய்வாங்க, அது மாதிரி நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால மருந்து வெறுக்கிறீர்கள் என்று சொல்லிதான் நாங்கள் கட்டாயப்படுத்தி மயக்கத்தில் கொடுத்து விட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய வேகமான கட்டத்தில் கேட்கிறார்கள், என்னை ஒரு சராசரி நோயாளியாகவா நினைத்துக் கொண்டீர்கள், என்னை ஒரு சராசரி நோயாளியாகவா நினைத்துக் கொண்டீர்கள், நான் மயக்கத்திலும் நான் நோய்வாய்ப்பட்ட போதிலும் நான் சொன்னால் அந்த சொல்லி எடுக்கப்பட வேண்டும், தடுத்தால் அந்த தடையில் நிற்க வேண்டும், கொடுக்க கூடாது என்று நான் சொன்ன பின்னால் நீங்கள் கொடுத்தது குற்றம் என்று சொன்னதோடு மாத்திரம் அல்ல, நான் இப்போது சொல்லுகிறேன், இந்த வீட்டில் இருக்கிற யாரும் வெளியில போகக்கூடாது, இந்த வீட்டில் யாரும் வெளியில போகக்கூடாது, எல்லாருக்கும் எனக்கு கொடுத்த மருந்து உங்கள் வாயில் கொடுக்கப்பட வேண்டும். இந்த செய்தி இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இந்த வீட்டில் யாரும் வெளியே போகக்கூடாது, எனக்கு கொடுத்த மருந்து எல்லோரின் வாயிலும் கொடுக்கப்பட வேண்டும். நான் ஒரு நபி, என்னுடைய நோயை சராசரி நோயாளியாக நினைத்து நான் தடுத்ததை மீறி விட்டீர்களே, அந்த நேரத்திலும் யாமத் வரைக்கும் என்னுடைய கட்டளை புனிதமானது என்பதை உணர்த்தும் வகையில் நீங்கள் மருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நபி அவர்கள் வான அங்கு நாங்கள் சரி நாங்கள் கொடுத்துடுறோம், நாங்கள் நீங்கள் நீங்கள் ஓய்வெடுங்க நாயகமே, நீங்கள் சிரமப்பட வேண்டாம், தாங்கள் ஓய்வெடுங்கள், நாங்கள் மருந்து கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. நபி அவங்க சொன்ன பதில் இல்லை, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே கொடுக்கிறேன், வானாங்கு கொடுங்கள் என்றார்கள். அவங்க வாயில கொடுத்தார், இன்னொரு பெண் வாயில், இன்னொரு மனைவி வாயில், கடைசியாக அங்கே அதற்கு பெருமானாருடைய மனைவி மைமூனா இருந்தாங்க, மைமூனா நாயகிக்கு கொண்டு கொடுக்கல, நபி அவங்க சொன்னாங்க அவங்க வாயில் கொடுங்கள், நாயகமே இன்னா சாய்மா அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க, நாங்கள் நல்லா இருக்கணும், தங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க, நோன்பு வச்சாலும் பரவாயில்லை, நோன்பு குறிச்சு கொடுங்கள், கொடுங்கள், நாங்கள் கொடுத்தோம். கடைசியாக அப்பா சரதியாக அனுபவம் அவர்கள் கிட்ட கொடுக்க போனோம், அவங்க கிட்ட கொடுக்க போறோம், நபி அவங்க சொன்னாங்க அப்பாசுக்கு கொடுக்காதீர்கள், கையை காட்டினாங்க, அப்பதான் எங்களுக்கு விளங்குச்சு
அல்லாஹ்வுடைய ரசூல் மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்தோம். ஆனால் சராசரி மனிதனின் மயக்கம் அல்ல, நபி மயக்கத்திலும் எல்லாம் விளக்கி வைத்திருந்தார்கள். அப்பாஸுக்கு கொடுக்காதீர்கள் என்றார்கள். நாங்கள் ஏன் என்று கேட்பதற்கு முன் அவர்களே பதில் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி கொடுத்த போது அப்பாஸ் உங்களோடு சேர்ந்து வரவில்லை என்றார். உங்களோடு அப்பாஸ் சேரவில்லை, நாங்கள் மயக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று நினைத்தோம். அந்த மயக்கத்திலும் மன்னரால் இவ்வளவு தெளிவாக சொன்னார்கள், அப்பாஸ் உங்களோடு சேரவில்லை, அவருக்கு கொடுக்காதீர்கள் என்றார்கள். கண்மணி சொல்லுங்கள், நாங்கள் அப்பாஸுக்கு கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒவ்வொரு நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரு நாள் பள்ளிவாசலுக்கு போகவில்லை. பள்ளிக்கு போகாத போது பள்ளிவாசலை அஸ்தமித்து போயிருக்கிறது. சஹாபாக்கள் யாரும் வேலை வாய்ப்புகளுக்கு போகவில்லை, விவசாயங்களிலே இறங்கவில்லை, எல்லோரும் பள்ளிவாசலிலேயே இருக்கிறார்கள். யாரும் எங்கேயும் போகவில்லை, ராத்திரியும் பகலும் பள்ளிவாசல். இன்னும் சில பேர் தாபவி பைத்து ரசூல் இல்லா பெருமானாரின் வீட்டை சுற்றி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தடவையாவது நபியின் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஒவ்வொரு வினாடியும் பார்த்து பார்த்து சுகம் கண்ட அந்த விருப்பங்கள் எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? நபியின் முகத்தை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டுமே என்று சுத்தி சுத்தி வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் யாருக்கும் உள்ளே வர அனுமதி கிடைக்காத போது எல்லாரும் கூப்பிட்டு அப்துல்லா இப்னு மசூத் கூப்பிட்டான். இவ்வளவு சூது வீட்டுல ஒரு ஆள் மாதிரி, நீங்க போய் எல்லாரும் சார்பாக நபிய விசாரிச்சுட்டு வாங்க, எங்க சலாமெல்லாம் நபிக்கு சொல்லிட்டு வாங்க, நாங்க நபியை கேட்டதாக சொல்லுங்கள், நபியுடைய நிலை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு இரண்டு மூன்று பேர் கொண்ட குழுவில் இப்னு மசூதை தலைமையாக்கி அனுப்பி வைக்கிறார்கள். இப்னு மசூது வாசலிலே வந்து நிற்கிறார், அனுமதி கேட்கிறார். நபி கேட்கிறார்கள், யார் தோழர்கள் ஒரு கூட்டம் வர வேண்டாமே என்று சொன்னார்கள். இல்லை, இப்னு மசூது வந்திருக்கிறார். அப்படியா, அவரை உள்ளே வர சொல்லுங்கள். இப்னு மசூத் உள்ள வர்றாங்க. ஒரு சில சகாபாக்கள் வந்த உடனே படுத்து இருக்கிறாங்க. நபி கையை தூக்குனாங்க, ஆ என்னை தூக்கி வைங்கன்னா தூக்கி உட்கார வச்சோம். அப்புறம் இப்னு மசூதை பார்க்கறாங்க. நபியுடைய வீட்டுக்குள்ள மாதிரியே வளர்ந்தவங்க. ஒரு சில சகாபாக்கள் வெளியில சகாபாக்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாப்பிடாம வீட்டுக்கு போகாம. இவங்க அவங்க சார்பா உள்ள வந்து இவங்களை உட்கார வச்சு இவங்களை எல்லாம் பார்த்தபோது நபி அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர்கள் செய்கிறார். அவர்களே நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் பிரிவு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, பிரிவு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தையை சொன்ன போது அல்லாஹ்வுடைய ரசூல் அழுதுவிட்டார். இவர்கள் அழுதார்கள், இப்னு மசூதும் தோழர்கள். இவர்களின் கண்ணீர் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை அகவைத்து எனக்கும் உங்களுக்கும் பிரிவு நெருங்கி விட்டது இப்னு மசூதே என்று சொன்ன நபி அவர்கள் அடுத்தடுத்து சொல்கிறார்கள், இப்னு மசூத் நான் ஒரு செய்தி சொல்கிறேன், எனக்கு இந்த வியாதிக்கு இடையே மரணம் சம்பவித்து உண்மையானால் என்னை நீங்கள் குளிப்பாட்ட வேண்டும். யார் குளிப்பாட்டுவது? தன்னை குளிப்பாட்டக்கூடியவர்களுடைய பெயரை சொன்னார்கள். அப்பாஸ் அவர்கள், அதற்கு அலி அவர்கள், அதற்கு பதிலுக்குன் அப்பாஸ் என்று குளிப்பாட்டுகிறவர்களின் பட்டியலை ரசூலவங்க. இது ஒரு முக்கியமான சந்திப்பு. இது இந்த சந்திப்பின் போது நபி இங்கே வடுக்கெடுக்காக சொல்கிறார்கள், என்னை குறிப்பாட்டி கவனித்து என்னை நீங்கள் கொண்டு வைத்து விடுங்கள், வைத்து எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள். முதலிலே என்னுடைய ஜனாசாவிற்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தை இறங்கிக் கொண்டிருக்கோம், அதற்கு பின்னால் நீங்கள் ஆண்கள் வாருங்கள், அதற்கு பின்னால் பெண்கள் கூட்டம் கூட்டமாக வர வேண்டும், ஒவ்வொருவரும் ஜமாத்தாக தொழுது விட்டு விடைபெறட்டும். நபி அவர்களின் ஜனாசாவுக்கு யாரிமாமாக நிற்பது? யாரும் நிற்க தகுதியில்லை. கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு ஜமாத்தாக வந்து தொழுது விடைபெற வேண்டும் என்று நபி அடுக்கடுக்காக கண்ணீரோடு சொல்ல சொல்ல இப்னு மசூதுடைய உள்ளம் கனத்து போகிறது. வீட்டுக்குள் இருந்த பெண்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெம்பி வெம்பி அழுகிறார்கள். தோழர்களின் கண்கள் எல்லாம் கசைந்து போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள்? தங்கள் இறுதி பயணத்தை எல்லவா அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், நிறைவாக இப்னு மசூதே நீங்கள் வெளியிலே செல்லும் போது என் தோழர்கள் காத்திருக்கிறார்கள், என்னுடைய சந்திப்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சந்தித்து உங்கள் மீதும் எங்கள் வெளியில இருப்பவர்கள் மீதும் நீங்கள் போனவுடன் என் சலாத்தை சொல்லுங்கள் என்றார். சொல்லிவிட்டு இன்னொரு சுபச்செய்தி சொல்கிறார்கள், எனக்கு பின்னாலும் இந்த இஸ்லாத்தில் யாரெல்லாம் உலகத்தில் எந்தெந்த பாகங்கள் இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அத்தனை முஸ்லிம்களுக்கும் என் சலாத்தை சொல்லிவிடுங்கள் என்றார். இறுதி நேரத்தில் நமக்கெல்லாம் சலாம் என் சலாத்தை எனக்கு பின்னால் இந்த தீனில் வருகிறவர்கள் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய பூமி. இந்த பூமியில்
யாரும் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள். கடைசி உபதேசம், யாரும் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள். இந்த பூமியில் வரம்பு மீறாதீர்கள். இந்த பூமி ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுங்கள். ஒரு கட்டத்தில் கடைசியாக இப்படி சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு கட்டத்தில், நீங்கள் எப்படியும் எந்த காலத்திலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் நம் எல்லாருக்கும் தோவை செய்வார்களாக. தங்களது கடைசி மூச்சிலும் தொழுகை குறித்து உபதேசம் செய்தார்கள். தங்கள் கடைசி நேரத்திலும் பெண்கள் விஷயத்தில் சரியாக நடங்கள் என்றார்கள். தங்கள் கடைசி நேரத்திலும் உலகத்தில் யாரும் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய பூமியில் வரம்பு மீறாதீர்கள் என்று நமக்கு ஒரு அருமையான செய்தி சொல்லி சலாம் சொல்லி விட்டு இப்னு மசூத் வெளியே வருகிறார். கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிற சஹாபிகள், நபி அவர்களை சந்தித்தீர்களா என்று கேட்க அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கெல்லாம் சலாம் சொன்னார்கள், நபி எப்படி இருக்கிறார்கள், நபி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அழகாக பேசினார்கள் என்று மாத்திரம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் உள்ள செய்திகளை சொன்னால் இங்கே பல இதயங்கள் மூத்தாகிவிடும். சொல்லவில்லை உங்களுக்கெல்லாம் சலாம் சொன்னார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய வீடு சீசித்து நின்று கொண்டிருக்க கொஞ்சம் ஒரு ஆறுதல், நபி நல்லா பேசுறாங்க, நபி சலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் ஆறுதல். சில பேர் அப்படி இருக்கும், கொஞ்சம் காரியங்களுக்கு போயிட்டு உள்ள வர்றாங்க. இங்கே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி அவங்கள்ட்ட ஒரு பழக்கம், சுகம் இல்லைன்னா ஓதி பார்ப்பாங்க, ஓதி கையில ஓதி உடம்புல தடவுவாங்க. அவங்க கையில புல்லாவும் பிறப்பில் பல புல்லாவும் பிறப்பின் நாசி ஓதி கையிலே ஓதி உடம்பிலே தடவுவார்கள். இப்போது நான் ஓதினேன், என்னை ஓத சொல்வார்கள் சுகம் இல்லைன்னா, நான் ஓதுவேன், ஓதி அவங்க கையில் ஓதி அவங்க கையை கொண்டே அவங்க உடலை தடவுவேன். என் கையை விட அவங்க கை பாக்கியமானது, என் கையை விட அன்னலாரின் கை பாக்கியமானது. நான் ஓதி அன்னலாரின் கையிலே ஓதி அதை கொண்டு அவர்கள் உடலை நான் தடவுவது உண்டு. இப்போது நான் ஓதினேன், அவர்களுடைய கையிலே ஓதி தடவ சொன்னேன். ஆயிஷா, இனிமேல் எனக்கு நீங்கள் ஓத வேண்டாம் என்றார். அடுத்தடுத்து அவர்களுடைய அறிவிப்புகள் எங்கள் இதயத்தை கடமாக்கிக் கொண்டிருந்தது. எந்த ஒன்று பலனளிக்குமோ அந்த ஒன்றை மாத்திரம் செய்ய சொல்லுகிறவர்கள் இப்போது என்னுடைய கடைசி பயணம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். சர்க்காரை ஆளும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமன் நபியின் அவர்கள் வீட்டிலே இருந்து அடிக்கடி அவர்கள் வானை பார்க்கிறார்கள், வானத்தை பார்க்கிறார்கள், அப்படியே பார்வையை மேலே உயர்த்துகிறார்கள், கீழே இறங்குகிறார்கள். கொஞ்சம் புகைச்சல் ஏற்பட்டது, இருமல் ஏற்பட்டது நபி அவர்களுக்கு, சளி கொஞ்சம், உடம்பை கொஞ்சம், அந்த நேரத்தில் கொஞ்சம் அவர்களுடைய புகைச்சலை கொஞ்சம் சிரமப்பட நான் அவர்களுக்கு தடவி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் உள்ளே வருகிறார்கள் அப்துல் ரஹ்மான், என் சகோதரர், ஆயிஷா நாயினுடைய உடன்பிறந்த சகோதரர். அவர் வந்து நபி அவர்களை விசாரிக்க வருகிறார். நபி அவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர், ஆயிஷாவுடைய தம்பி, அக்கூட பிறந்தவர், அதனால அனுமதி பெற்றார், உள்ளே வந்தார். அவர் நபி அவங்க ஏறிட்டு பார்க்கிறார், கூர்ந்து பார்க்கிறார்கள், ஏன் இவரை பார்க்கிறார்கள் என்று நினைத்தேன். அப்போதுதான் விளங்கியது, அவங்க ஜேபுல விஸ்வாக்கு குச்சி இருந்துச்சு. நபி அதைத்தான் பார்க்கிறாங்க. நான் கேட்டேன், நாயகமே இது வேணுமா என்று, ஆம் என்றார்கள். நபி அவர்களுக்கு எடுத்தேன், கொடுத்தேன். இல்லை, என்னுடைய பள்ளியை கையை காட்டினார்கள், உன் பள்ளியில் வைத்து அதை மென்று குடு என்றார்கள். என் பள்ளியில் வைத்து மென்றேன், நான் அந்த விஸ்வாக்கை மென்று அன்னலாருக்கு கொடுத்தேன். நான் மென்று கொடுக்க அவர்கள் அதை வைத்து தேய்த்தார்கள். நான் இன்றைக்கும் பெருமையோடு நினைப்பேன், பெருமிதத்தோடு சொல்வேன், அவர்களின் கடைசி நேரம் என் எச்சிலும் அவர்கள் எச்சிலும் கலந்தது, என் எச்சிலும் அவர்கள் எச்சிலும். ஒரு கணவன் மனைவி எத்தனை பெரிய சகவாசம் நெருக்கம், அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்களை நான் பல்லால் வென்று என் எச்சில் பட்டு அவர்கள் அதை வாங்கி தங்களுடைய பள்ளியிலே அவர்கள் விஸ்வாக்கு செய்ய நான் கண்டேன். என் வாழ்க்கையில் ஆயிரம் தடவை பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு செய்ததை போல் அழகாக இன்றைக்கும் செய்யவில்லை, அவ்வளவு அழகாக விஸ்வாக்கு செய்து கொண்டார்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சஹாபாக்கள் எல்லாரும் நபியை பார்ப்பதற்கு ஹவாவும் ஆர்வமும் கொண்டிருக்க, அன்றைக்கு திங்கட்கிழமை சுபுகு தொழுகை நேரம், திங்கட்கிழமையின் சுபுகு தொழுகை நேரம், சஹாபாக்கள் எல்லாம் பள்ளி வாசல் வாக்கு சொல்லப்பட்ட பின்னால் பள்ளி நிரம்பியே இருக்கிறது. எந்த வக்தும் பள்ளி காலியாக இல்லை, பல பேர் வீட்டுக்கே போகவில்லை. நபியினுடைய உடல்நிலையில் மாற்றம் ரொம்ப ஏற்பட்டு இருக்கிறது, அவர்கள் பள்ளி வாசலுக்கு வரவில்லை. இன்னொரு பக்கம் அவர்கள் மருந்து வேண்டாம் என்று விட்டார்கள், ஓதி பார்க்க கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்திகள் எல்லாம் மதீனாவுக்குள்ளே நுழைந்து போக போக ஒவ்வொரு வீடுகளிலும் பல பேர் படுக்கையாக உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள்,
சமையல் கேட்டிலே நின்ற போதும் கூட நபி அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள், முகத்திலே செய்தாகிவிட்டார்கள், நபிகள் நாயகம் முகத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற போது ஒரு பெண்மணி வெளியிலே ஓடி வந்தார். வந்து அந்த அம்மா வீட்டுல சமையல் பண்ணாம ஓடி வர்றாங்க. வழியிலே ஒருவரை சந்தித்து, மாணவி எப்படி இருக்கிறார்கள்? அவர் சொன்னார், என்னம்மா நீ நபியை விசாரிக்கிற, ஒரு கணவர் தான் இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார். இந்நாள் இல்லாயோ இந்நாளே ராஜோ, அல்லாஹ்வை மன்னிக்கட்டும், எங்கள் நபி எப்படி இருக்கிறார்? கணவன் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை பின்னால் அடுத்து ஓடி வருகிறார், இந்த யுத்தத்தில் உன் மகன் ஷஹீதாகிவிட்டார், இன்னால் இல்லாய் இன்னாலே ராஜோ, எங்கள் நபி எப்படி இருக்கிறார்கள் என்று அந்த அம்மா பல்வேறு அரிசி கிதாபுகளில் ஒவ்வொருவர்களாக குடும்பத்தில் பல பேர்களை பலி கொடுத்த பின்னாலும் அது மனசை பாதிக்கவில்லை. நபி எப்படி? கடைசியாக நபியை வந்து பார்த்தார்கள். நபி ஹயாத்தோடு இருக்கக்கண்டு, நாயகமே உங்களை நான் இப்படி உயிரோடு பார்த்த பின்னால் எனக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது. இழப்புகளெல்லாம் என்னை பாதிக்கவில்லை, தாங்கள் வாழ்வது மட்டும் போதுமானது என்று சொன்ன அந்த பெண்கள் இப்போது எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள்? சமையல் அறையெல்லாம் காலியாக கிடக்கிறது, பசிக்கிறது என்று சொல்வதற்கு வீட்டில் யாரும் இல்லை. பள்ளிவாசலிலே பெரியவர்கள் இருக்கிறார்கள், பசிக்கிறது என்று துடிக்கும் சிறுவர்களும் கூட நபியை காணவில்லையே என்ற இயக்கத்தில் இருக்கிறார்கள். மொத்தம் அரசு குழு மாளிகை சொல்வார்கள், மாணவி மதீனாவில் புகுந்த நாள், மதீனா பிரகாசமான நாள், மாணவி படுக்கையில் இருந்து தங்கள் இறுதி பார்வையை மூடிய நாள், மதீனாவே இருண்ட நாள் என்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சுமூக தொழுகை மஸ்ஜித் நிரம்ப இருக்கிறது, சஹாபிகள் யாருமே வெளியேறவில்லை, யாரும் வெளியே போகவில்லை. பள்ளிவாசல் நிரம்ப தோழர்கள் இருக்க மஸ்ஜிதுல் நபவி நபி அவர்கள் சுலூகு வாக்கு சொல்லி காமத்து சொல்ற நேரம். அபூபக்கர் உள்ள வருகிறார்கள், இமாமத்து எல்லாம் சஃபுல நிக்கிறாங்க. ஒரு நாள் இரண்டு நாள் நபி இல்லாம தொழுக நடக்குது, கண்ணீரோடு கவலையோடு நடக்குது. இன்றைக்கு சுலூக நேரம் நபி விழித்துக் கொண்டு தங்களுடைய வீட்டு வாசல் இருக்கிற திரை அவர் நீக்கிறாங்க. திரையை நீக்கி சாபாக்கிற ஒரு பார்வை பார்க்கிறாங்க. ஏன்னா நபியினுடைய வீட்டு திரையை நீக்கினா சப்பல் தான் தெரியும், இமாமத்து இமாம நடிக்கிறவங்க தெரியும். ஒரு பார்வை நபி பார்த்து போத்தா பெருமானார் போத்த பஸ்ஸமா சாபாக்களை பார்த்து சிரிச்சாங்க. இங்கே இமாமத்து அபூபக்கர் தக்பீர் கட்டிட்டாங்க, சாபாக்கள்லாம் தொழுகையில் நிற்கிறாங்க, இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. தக்பீர் கட்டி ஜமாத்து நடக்கும்போது நபி திரையை நீக்க ஒரு பார்வை பார்த்து ஒரு சந்தோஷம், என் தோழர்களை எல்லாம் ஒரு அழகான நிலையில் நான் விட்டு செல்கிறேனே என்று சந்தோஷம். இதையெல்லாம் ஒரு அழகான நிலையில் கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை விட்டு செல்கிறேனே என்ற பெருமிதத்தில் திறந்து ஒரு முகம் பார்த்து சிரித்த போது நபி சலாத்தியும் அவங்க தொழுகையில் இல்லாததும் பல வகையான குழப்பமாகி அபூபக்கர் இமாமத்தை விட்டுட்டு பின்னால போறதுக்கு காலம் எடுத்தாங்க. என் நபி வரப்போறாங்க, சுகமாயிட்டாங்க. நேற்று வரைக்கும் நபியை பார்க்காத தோழர்கள் அவருடைய முகத்தை பார்த்த போது ஆனந்தத்தில் தொழுகையை கூட விட்டுட்டு நபியை போய் பார்த்து விடுவோமா? தொழுகையை விட்டுட்டு நபியை போய் பார்த்துருவோமே அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி எல்லாருடைய முகத்திலே நபி அவர்கள் தென்பட்ட உடனே நபி கொஞ்ச நேரம் சிரித்து விட்டு திரையை மூடினார். இந்த ஒன்று தான் காலையில் மஸ்ஜித்தில் இருந்தவர்கள் பல பேர் அவங்களுடைய சுய வேலைக்கு போறாங்க, நபி ஆரோக்கியமாயிட்டாங்க, இன்னைக்கு முகருக்கு வந்து விடுவார்கள், இன்றைக்கு முகர் திங்கட்கிழமை முகர் வருவார்கள். ஒரு சில பேர் வீட்டுல போய் குளிக்க போறாங்க, இதுவரைக்கும் வீட்டுக்கே போகாதவங்க. அபூபக்கர் சித்தீக் கொஞ்சம் வெளியில தூரத்துல அவங்களுடைய இடம் இருக்குது, அங்க போயிட்டாங்க. இப்படி அவங்கவங்க அங்கங்க இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலைமையில் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, செல்லதாரீஸ்வரம் காலை நேரம் அவருடைய முகத்துல கொஞ்சம் கடுமையான ஹீட்டு, உடம்பு சூடாச்சு. அது அவங்களுக்கு உடனே என்ன கேட்டாங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஒரு பூஜாவில் ஒரு கவலையில தண்ணியை கொண்டு வைத்தோம், ஒரு கருப்பு துணி அவர்களுக்கு கொடுத்தோம், அந்த துணியை தண்ணீரிலே முக்கி தன் முகத்திலே போட்டார்கள். அப்போதுதான் விளங்கியது, போட்ட அடுத்த நிமிஷம் துணி காட்டி போச்சு, அவ்வளவு சூடு, அவ்வளவு சூடு. மீண்டும் தண்ணியை முக்கிறான், முகத்துல வைத்தார், மீண்டும் முக்குவார்கள், அப்படி முகத்துல வைப்பாங்க, அந்த சூட்டுல துணி காய்ந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான அந்த ஹீட் இருக்குதுங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன். அப்படியே கையை உயர்த்தி கீழே வைக்கிறதும், மீண்டும் கையை உயர்த்துறதும், மீண்டும் கீழே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்த அந்த துணி எடுத்து தங்களுடைய முகத்தில் வைத்து ஒரு சில நிமிடத்தில் காய்ந்து விடும். அப்படி மீண்டும் கையை கொண்டு வந்த போது நபி அப்படி மேலே பார்த்தாங்க, பார்த்து விட்டு ஒரு நகை புன்னகை செய்தார்கள். நான் குறித்து கொண்டு இதன் நம் எத்தாருனா, அவங்க சொன்னாங்க ஹயாத்தா இருக்கும் போது நபிமார்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் வானத்தை பார்ப்பார்கள், அவர்கள் இருக்கும் இடத்தை அல்லாஹ் காண்பிப்பான், அந்த சந்தோஷத்திலேயே ரூஹ் பிரியும் என்பார்கள். அப்படி பார்த்து மேலே பார்த்து சிரித்து விட்டு கீழே பார்த்த போது நான் புரிந்து கொண்டேன், இனிமேல் எங்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன்.
இனிமேல் எங்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், தங்கள் கையை உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையும் முடித்த வார்த்தையும் பேசிய வார்த்தையும் இதுதான் கடைசி வார்த்தை. அல்லாஹும் அபிர் ரபியத்தில் ஆயதா, அல்லாஹும் அபிர் ரபியத்தில் ஆயதா. மேலான உயர்வான என் நண்பனே, உன்னை தேடுகிறேன். மேலான உயர்வான என் நண்பனே, உன்னை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று தங்கள் கைகளை மேலே உயர்த்தி வானை பார்த்து அல்லாஹுவை மூன்று முறை அழைத்து அதான் கடைசி வார்த்தை. அன்னலாரின் கை அப்படியே கீழே சாய்கிறது, அப்படியே சாய்கிறது. நபியினுடைய முதுகை என் நெஞ்சில் நான் சாய்த்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நெஞ்சும் அன்னதாரின் முகமும், அன்னதாரின் முதுகும், யசூருடைய முதுகு என் நெஞ்சில் இருக்க, என்னுடைய உடலோடு நபி சாய்த்திருக்க, மேலே உயர்த்திய கை அப்படி கீழே சாய்கிறதோ, மானத்து எதுவோ பெருமானாருடைய கை சாய்ந்து கொண்டே இருக்க, அல்லாஹுவே உன்னை ஆதரவு வைத்தேன் என்று சொன்ன நபி என் நெஞ்சில் சாய்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை. வீட்டில் நாங்கள் பெண்களாகவே இருக்கிறோம். பாத்திமா நாயகி, இங்கே அசத்து மனைவிமார்கள், நபி மனைவிமார்கள், நான் இருக்கிறேன், ஆண்கள் யாரும் அப்போது வீட்டில் இல்லை. வெளியில இருந்த ஒரு சில பேர்களும் கூட நபி அவர்கள் சுகமாகிவிட்டார்கள் என்று கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. வீட்டில் ஒரே கஷ்டம், எங்களுக்கு சிரமம். நாங்கள் லேசா வெளியில சொல்லிவிட்டோம். அதற்கு அலி அவர்கள் வருகிறார்கள். அந்த அதற்கு அலி அவர்கள் நபி அவர்களை பார்த்த போது அந்த நிலைமையை கண்டு கீழே உட்கார்ந்தார்கள். காண அக்காதா உட்கார்ந்த அலி உட்கார்ந்தது தான், அவர்களால் அசைய முடியாமல் போய்விட்டார். அசைய முடியவில்லை. நான் அலியவர்கள் வந்து தெம்பாக இருப்பார்கள், ஆதரவு சொல்வார்கள் என்றால் அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். உஸ்மானை கடைக்கு செய்தி சொல்லப்பட்டு உஸ்மான் ஓடி வந்தார்கள். கான அஹ்ரஸா, அதற்கு உஸ்மான் நபியை பார்த்த போது வாய் பேச முடியாமல் ஆகிவிட்டார். அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை பிறக்கவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டம். அதற்கு ரசூலுடைய வஃபாத்துங்கிற செய்தி வெளியில போக உமரை ஃபாரூக் மாத்திரம் கையிலே வாள் எடுத்துக் கொண்டு நிற்கிறார். யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகிவிட்டதாக சொன்னால் நான் உங்களை இந்த வாளுக்கு இரையாக்கி விடுவேன். மூசா நபி தூர் சீனாவில் அல்லாஹ்வை சந்திக்க போனதை போல் நபி அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறார்கள், மீண்டும் வருவார்கள் என்று உமர் வீரா வேசம். வெளியிலே கூட்டி நின்றவர்களுக்கு செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக கசைய, இன்று பார்த்தாலும் ஒரே கண்ணீர். வீட்டுக்குள்ளே பாத்திமானாகி ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்க, பாத்திமானாகி ஏங்கி ஏங்கி கண்ணீர் ஒழிக்கிறார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு துணியை எடுத்து மாத்திரம் நபியின் மேலே மூடிக்கொண்டேன். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் அவருடைய மேனியில் ஒரு துணியை போட்டு மூடி நபி அவர்களை அப்படியே நாங்கள் என் மடியிலே படுக்க வைத்துக் கொண்டேன். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உபைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதோ வஃபாத் ஆகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள். ரசூலா என்று கேட்ட அப்துல்லாஹ் இப்னு உபைஸ் ஆச்சரியமும் வேதனையும், அங்கனையும் அவர்கள் மௌத்தாகிவிட்டார். நபியினுடைய மரண செய்தி கேட்ட அப்துல்லாஹ் இப்னு உபைஸ் தாங்கிக் கொள்ள முடியாத இதயம் படைத்தவர்கள் மோதாகி விட்டார்கள். அங்கே இப்படியும் ஜனாசாக்கள் விழுந்தது. எங்களால் புரிய முடியாத நிலைமை. அபூபக்கர் சித்தீக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்தீக் வேக வேகமாக வருகிறார்கள், உள்ளே வர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நபியை பார்க்க யாரையும் உமர் அனுமதிக்கவில்லை. அதற்கு உமர் வாளை குறித்து நிற்பதால் எல்லோரும் உமர் அவர்களுக்கு பயந்து உள்ள வரல, பார்க்க வரல. அதற்கு அபூபக்கர் வந்தவுடன் பார்க்கிறாங்க, உமர்கிட்ட ஒண்ணுமே பேசல, நேரம் வந்து வீட்டுக்குள்ள வந்து நபியை பார்க்கிறாங்க. துணியை போட்டு மூடின துணியை நீக்கினாங்க. நீக்கின அபூபக்கர் சித்தீக் நபியை பார்த்து அல்லாஹ் அக்பர், துடித்து போகிறார் அபூபக்கர். நபி அவர்கள் நெற்றியிலே குத்தம் விட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, இத்தனை அழகான வாழ்க்கை எங்களுக்கு வாழ்ந்தீர்கள். உங்களை காணாத இந்த உலகத்தை நான் எப்படி காணப்போகிறேனோ, நீங்கள் இல்லாத இந்த தீனை எப்படி பாதுகாக்க போகிறோமோ, நீங்கள் இல்லாத ஒரு மதீனாவை எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோமோ, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, ஒரு மனிதனுக்கு இரண்டு முகத்து என்று இருக்குமையானால் இப்போது ஒரு மறுத்து ஏற்பட்டது, இன்னொரு முறை தாங்கள் வாழ்வீர்கள் என்று நான் ஆதரவு வைக்க முடியும். நபி அவர்களே, ஒரு முகத்து தானே, அந்த முகத்து நடந்து விட்டதே என்று விழுந்தார்கள் நபியின் மீது. நெற்றியிலே முத்தம் கொடுத்த அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சாய்ந்திருந்து கண்ணீரை வடித்து வடித்து வெளியே ஓடி வருகிறார்கள். நிலைமை இப்போது கட்டுப்படுத்த வேண்டும், மக்களை சமாதானப்படுத்த நேரா மெம்பர் படியிலே ஏறி நின்று சொன்னார்கள், உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஃபலத் மின் கப்லிஹி ரசூல் அபயின் மா தஊதுன் கலப்து மலா காபிகும், உங்களில் யாராவது முஹம்மதை வணங்கியிருப்பீர்கள் என்றால் முஹம்மது வஃபாத் ஆகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். நாம் யாரை வணங்கினோமோ அந்த அல்லாஹ் மௌத்தாக மாட்டான்.
அந்த நேரத்திலும் திடத்தை வளர்த்துக் கொண்டு நபியவர் நாயகம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன் ஒரு ஆயத்தை இறக்கியிருந்தார். உமா முஹம்மது இல்லா ரசூல், நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அந்த சலத்து மின் தமிழிகள் ரசூல், இதற்கு முந்தி நிறைய நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவை அல்லாமிக்கும் நபி அவர்கள் ஒவ்வாத்தாகி வருவார்கள் என்று சொன்னால், நபி சொல்லா வலை சொல்ல கொல்லப்படுவார்கள் என்றால், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போய்வீர்களான்னு ஒரு வசனம். அதை ஓதுன உடனே அதற்கு உமருடைய கையில் இருந்த வால் நலிக்கு கீழே விழுந்து அதற்கு உமர் கீழே நிரம்பரமாக சாய்கிறார். அதற்கு உமர் கீழே விழுந்த போதுதான் அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அதற்கு உமரையும் காலை மிதிச்சு உள்ள ஓடி வந்தாங்க. வசனத்தை ஓதிய போது என் கால் என்னை சுமக்கவில்லை என்கிறார். மக்கள் கூட்டம் கூட்டமாக உள்ளே ஓடி வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். மதீனாவில் பார்க்கும் இடமெல்லாம் கண்ணீர் மல்க, தோழர்களும் ஒரு பக்கம், பெண்களும் இன்னொரு பக்கம் சிறுவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய கொடுங்காட்டுதல் ஏற்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே வசியத்து செய்ததை போல அதற்கு அப்பாஸ் அவர்களும் அதற்கு பதிலிப்புன் அப்பா அதற்கு அலியை குறிப்பாற்றாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படி குறிப்பாற்றணும்? துணியோடு இருக்கிறாங்க, ஜிப்பாவோட. நபி நபியினுடைய உடலை பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. நபியினுடைய உடலை எப்படி பார்க்கறது? சட்டையை கழட்டிட்டு குறிப்பாற்றுறதா, சட்டைக்கு மேல குறிப்பாற்றுறதா? எங்களுக்கு பெரிய கஷ்டமா போச்சு, ஒண்ணுமே புரியல. நபி அதை பற்றி ஒன்றும் சொல்லல, தண்ணியாலே ஊத்தணும், சட்டையை கலட்டவா வேண்டாம். மற்றவர்களை போல் நபியை சிந்திக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஹயாத்தா இருக்கும் போதும் அழகானவர்களும் மனமானவர்களும், மௌத்திலும் அழகானவர்களும் மனமானவர்களும் எப்படி குறிப்பாட்ட வேண்டும் என்று சட்டைக்கு மேலே கை வைத்துக் கொண்டு நின்றேன். ஒரு அசரீதி கேட்டது, சட்டைக்கு மேலேயே தண்ணீரை ஊற்றுங்கள், சட்டைக்கு மேலேயே தண்ணீரை ஊற்றுங்கள். தண்ணீரை சட்டைக்கு மேலே ஊற்றி அழகாக குறிப்பாட்டி முடித்தோம். அடக்கம் செய்யும் கட்டம், அண்ணலாரை வீட்டுக்குள்ளே அடக்கமாக்குற நேரம், பாத்திமானாகி கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு செய்திமா புகாரி தெளிவுபடுத்துவார்கள், அடக்கமாகி முடிந்தது. நாங்கள் எல்லாம் மனசு கஷ்டத்தோடு கனத்தோடு இருதயத்தின் கனத்தோடு உள்ளே நிற்கிறோம். ரசூலை அடக்கிவிட்டு கைகளை கூட உதறவில்லை. அங்கே நின்ற போது அதற்கு அனசு பெரும் மாளிகை கூப்பிடுகிறார்கள். பாத்திமானாகி, தழும்பிய குரலோடு கனத்த இதயத்தோடு கூப்பிடுகிறார்கள். நபியின் தோழர்களே, நபியின் மீது தூசிப்பட்டாலே தாங்க மாட்டீர்களே, நபியின் மீது தூசிப்பட்டாலே தாங்க மாட்டீர்களே. எப்படி அவர்களை குழியில் வைத்து மண்ணு போட மனசு வந்துச்சு என்று கேட்டார். எப்படி மனசு வந்தும் அவர்களின் மேனியில் தூசி தாங்காத தோழர்களே, குழியிலே வைத்து மண்ண போட்டுட்டீங்களே, எப்படி முடிந்த துடித்து போனின் மீது போட்ட மணல்களின் கைகளை கூட உதறவில்லை. பாத்திமாவின் வார்த்தை எங்கள் இதயத்தையே நடமாக்கி சர்க்காரை ஆளும் சந்தத்தால் வாழ்கின்ற சந்தம் மிகச் சிறப்பான வாழ்க்கையோடு அயாத்திய சைருளக்கும் என் வாழ்வும் உங்களுக்கு பாக்கியம், என் மௌத்தும் உங்களுக்கு பாக்கியம் என்றார். நான் வாழ்வதும் உங்களுக்கு நலவுதான், நான் மரணித்த பின்னாலும் என் மரணமும் உங்களுக்கு நலவுதான். நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், உங்கள் அமல்களில் தவறு இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று துஆ செய்வேன். நீங்கள் நல்லமல் செய்தால் நான் நன்றி சொல்வேன். எப்போதும் நான் உங்களுக்கிடையே வாழ்கிறேன், என் மரணமும் உங்களுக்கு நல்லதுதான், என் வாழ்வும் நல்லதுதான் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையோடு, அவர்களின் பூரணமான அந்த சிறப்பான வழிகாட்டுதலோடு நம்முடைய இந்த நேரம் உள்ளவெல்லாம் எனக்கு இருக்கிற இந்த நேரம் அல்லாஹ் உண்மையிலேயே நபியின் காதலர்களாக நம்மை கபூல் செய்வானாக, உண்மையான பக்தி நபியின் மீது வழங்குவானாக, அவர்களின் சுண்ணத்துகளை, அவர்கள் கட்டி காத்த இந்த தீனை, அவர்கள் போதித்த இந்த வாக்கத்தை, அவர்கள் தூக்கி சுமந்த இந்த சரியத்தை யாமத்துவரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் பாதுகாப்பானாக, சின்ன கரைகளும் கலங்கமும் இல்லாமல் பாதுகாப்பானாக, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் மோமின்கள் நிம்மதியாக வாழச் செய்வானாக, சந்தோஷமாக வாழச் செய்வானாக. எந்த ஒரு சிறிய அசபாவிதங்களோ, சிறிய சங்கடங்களோ, எந்த ஒரு அரசாலும் தனி மனிதராலும் மோமின்களுக்கும் ஈமானுக்கும் சரியத்திற்கும் ஏற்படாமல் அல்லாஹ் தடுத்து நிறுத்தி பாதுகாப்பானாக.
சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பான நம்முடைய உள்ளங்களில் அண்டலாருக்கு தனி இடத்தை வழங்குவார். உண்மையான காவலர்களாக நேசர்களாக கவுர் செய்வார். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியை இங்கே நான் பேசுவதற்கு நீங்கள் கேட்பதற்கு நமக்கு ஒரு நசீபை கொடுத்தார்கள். இதற்கு யாரையெல்லாம் காரணமாக்கி வரவைத்தானோ அவர்களையும் கபூல் செய்வானாக, உங்களையும் என்னையும் நமது குடும்பத்தை கபூல் செய்வானாக. இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இங்கே நடத்துவானாக. அதற்கு நம்மையும் காரணமாக்கி வைப்பானாக. சோதனைகள் நெருக்கடிகள் மனச்சங்கடங்கள் மனக்கவலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையில் பறக்க செய்வானாக. கணவன் மனைவி இணக்கமாக்குவானாக. முழுமை காலத்தில் நம்ம தனியார் குடும்பத்துல மனைவிக்கு வயசாச்சு, நமக்கு வயசாச்சு.